நாமக்கல் அருகே வீட்டில் ஏற்பட்ட வெடி விபத்தில் பட்டாசு கடை உரிமையாளர் குடும்பத்தைச் சேர்ந்த 3 பேர் உட்பட 4 பேர் உயிரிழந்தனர். பட்டாசு கடை உரிமையாளரின் 4 வயது குழந்தை மட்டும் உயிர் பிழைத்திருக்கிறது. நாமக்கல் மோகனூர் நகரத்தை உலுக்கிய சம்பவம் அதிகாலை 3 மணி அளவில் நடைபெற்றது. சில மணி நேரத்தில் மோகனூர் மேட்டுத் தெரு முழுவதும் பெரும் நிலநடுக்கத்தை கண்டது போல வீடுகள் இடிந்தும் தீப்பற்றி எரிந்தும் காட்சி அளித்தன. இந்த பகுதியைச் சேர்ந்த தில்லைக்குமார் பட்டாசு விற்பனை செய்ய உரிமம் பெற்றவர். குமாரிபாளையத்தில் பட்டாசு கிடங்கு வைத்துள்ள இவர் புத்தாண்டுக்காக விற்பனை செய்வதற்காக கிடங்கிலிருந்து எடுத்து வந்து பட்டாசுகளை வீட்டில் வைத்திருந்தார். அதிகாலை 3 மணி அளவில் பட்டாசுகள் வெடித்து நேரிட்ட விபத்து அந்த பகுதியையே உலுக்கிவிட்டது. படப்படன்னு ஓடெல்லாம் உடஞ்சி என் தலையில் ஃபர்ஸ்ட் வந்து உந்துச்சு. நான் இந்த சைடு திரும்பி படுத்திருந்தேன். ஓடு உழுகவும் என்னமோ எப்படி உழுகுதே அப்படின்னு இப்படி நான் அந்த பார்த்தேன். வீடு ஃபுல்லாக அப்படியே திகு திகுதுன்னு அந்த சைடு எரிஞ்சுதுங்க. எல்லாம் நடக்கம் தான் வந்துருச்சோ என்னமோ தெரியலன்ட்டு படார்னு பிள்ளைங்க 2 குழந்தைகளும் என் கூட தான் படுத்துருந்துச்சு. தூக்கிக்கிட்டு வெளியில் வந்துட்டோங்க. எங்கள் மாமியாரையும் கூட்டிக்கிட்டு வெளியில் வந்துட்டோம். அப்புறம் பார்த்தா திடு திடுன்னு எல்லாமே எரிஞ்சு சிலிண்டர் வெடிச்சு உழுவுது எல்லாமே ஓடெல்லாம் உடஞ்சி உந்துட்டே இருந்ததுங்க. எங்களால் ஒன்றுமே பேச முடியலைங்க. ஒன்றும் முடியல. மயக்கம்தான் வருது. கத்த முடியல. ஒன்றும் பண்ண முடியல. வீட்டுக்கு வெளியவே போக முடியலைங்க. நாங்கள் 3 பேருமே செத்தா உள்ளே சாவலான்னு தாங்க பசங்க. நாங்கள் 2 பேரும் உள்ளே தாங்க இருந்தோம். ஆமாங்க. அப்படி ஒரு போகங்க எல்லாம் எரிய உள்ளாரெல்லாம் வந்து நெருப்பு உழுவுதுங்க. என்ன பண்ண முடியும்? வெளியே போகவே முடியல. 5 மணிக்கு மேலே தான் நான் வெளியே வந்தேன். பார்த்து கூட்டிகிட்டு போனாங்க வெளியே. நாங்கள் வெளியே வந்து பார்த்தா ஃபுல்லாக பின்னாடி நெருப்புறுத்து இருந்துட்டு இருந்தது. ஃபஸ்ட்டு நெருப்புடிச்ச வரைக்கும் நாங்கள் அணைக்கலான்னு பார்த்தோம். எங்களால் அணைக்க முடியல. ஏன்னா திடீர்னு சிலிண்டர் வீட்டில் இருந்துச்சு. சிலிண்டர் வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. சிலிண்டர் வெடிக்கும் ஏரியா ஃபுல்லாகவே அப்படியே ஃபயர் ஃபுல்லாக பரவ ஆரம்பிச்சிருச்சு. எல்லா இடமும் ஃபயர் பரவும். யாராலையும் வெளியே வர முடியல. வெளியே வந்தால் எல்லா இடமும் ஃபயர் பரவும். எல்லோரும் வீட்டுக்குள்ளேயே இருந்துட்டோம். ஃபுல்லாக வைப்ரேஷன் ஃபுல் வைப்ரேஷன் அதிகமாகவே இருந்துச்சு. வெடி வெடிச்சிட்டே தான் இருந்துச்சு. வைப்ரேஷனில் இருக்கிற ஜன்னல் கண்ணாடி ஃப்ரிட்ஜு டிவி கண்ணாடி எல்லாமே உடைய ஆரம்பிச்சிருச்சு. அந்த வந்த ஃபோர்ஸில் கண்ணாடி எல்லாமே என் ஃபேஸில் எடுத்துருச்சு. அடித்து ஃபுல்லாக அப்படியே காயமாயிருச்சு. அவ்வளோ ஃபோர்ஸாக அடிச்சது எல்லாம். வீட்டில் தூங்கிக் கொண்டிருந்த தில்லைக்குமார் சுமார் 50 மீட்டர் தூரம் தூக்கி வீசப்பட்டு உயிரிழந்தார். அவரது தாய் மனைவி இருவரும் இடிபாடுகளில் சிக்கி உயிரிழந்தனர். வீட்டில் இருந்த அவரது 4 வயது குழந்தையை அருகில் இருந்தவர் மீட்டதால் அந்த குழந்தை மட்டும் உயிர் பிழைத்தது. தில்லைக்குமார் வீட்டில் ஏற்பட்ட வெடி விபத்தால் பற்றிய தீ அடுத்தடுத்த 5 வீடுகளுக்கும் பரவி அந்த வீடுகளும் இடிந்து தரைமட்டமாகின. 60க்கும் அதிகமான வீடுகளின் மேற்கூரைகள் இடிந்து சேதமடைந்தன. குழந்தைய தூக்கிட்டு பையன் ஓடனா. ஏன்னா இந்த மாதிரி வெடிச்சிச்சின்னு தூக்கிட்டு போவார் பையன் ஓடனா. அதுக்கப்புறம் போலீஸுக்கு நான் தான் ஃபோன் பண்ணேன். போலீஸுக்கு ஃபயர் சர்வீஸுக்கு ஃபோன் பண்ணேங்க. ஃபோன் பண்ண அடுத்த சேர்ந்து எல்லாம் வெடிக்க ஆரம்பிச்சிச்சு. தம்மு தம்முன்னு வெடிக்க ஆரம்பிச்சிருச்சு. இங்கிட்டு வர முடியலைங்க. சம்பவ இடத்திற்கு நாமக்கல் கரூர் மோகனூர் பகுதிகளில் இருந்து தீயணைப்பு வாகனங்கள் வரவழைக்கப்பட்டு 3 மணி நேர போராட்டத்திற்கு பிறகு தீ அணைக்கப்பட்டது. பட்டாசு விபத்தில் 11 பேர் காயமடைந்தனர். கொடுமையான சம்பவம் இது. எங்களுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. வீடெல்லாம் ஒண்ணுத்துக்குமே ஆகல. நாங்க உயிர் பொழைச்சதே பெருசுங்க. என்ன பண்ணுறதுன்னு எங்களுக்கு ஒன்றுமே தெரியலங்க. ஆடு மாடு எல்லாமே அடிபட்டுருச்சு. நாங்கள் அதை வச்சுட்டு என்ன பண்ணுறதுங்க? காசு போனால் எதுவுமே இல்லைங்க. வச்சுருந்த எல்லாமே அடிப்படை வசதி எங்களுக்கு எதுவுமே இப்போ இல்லைங்க. போட்ட சட்டை இந்த இதோட தான் நின்றுருக்குற எண்ணம். குடும்பமே எல்லாம் ரோட்டை தான் நின்றுருக்குறேன். எல்லாருமே என்ன பண்ணுறதுன்னு ஒன்றும் தெரியலங்க எங்களுக்கு. சம்பவ இடத்தில் வனத்துறை அமைச்சர் மதிவேந்தன், மாநிலங்களவை உறுப்பினர் ராஜேஷ்குமார், நாமக்கல் சட்டமன்ற உறுப்பினர் ராமலிங்கம் உள்ளிட்டோர் பார்வையிட்டார். மக்களுக்கு ஆறுதல் தெரிவித்தனர். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் துரைசாமி.